கைஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி பிளாக். ஓகே கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்க முடியாது, கையெல்லாம் வந்து சமயம் வந்து வலிக்குது நிறைய ட்ரெஸ் இருக்கிறதுனால ஓகே இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் ஸோ எதுக்கு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ஒரு குட்டியான வாஷிங் மிஷின். குட்டியான வாஷிங் மிஷினில் எப்படி துவைக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு போர்ட்டபுளான அண்ட் ஃபோல்டபுளான ஒரு குட்டியான ஒரு வாஷிங் மிஷின் வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு வாஷ் பண்ணுது, எந்த மாதிரி துணியெல்லாம் அதில் வாஷ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் கமான் கைஸ் கோ டு அன்பாக்சிங் த ஸ்மாலஸ்ட் வாஷிங் மிஷின். ஓகே கேஜெட்ஸ் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கம்னா கேஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சேனலையும் பார்க்க முடியாது, நம்ம சன் சிட்டி சேனலில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் கேஜெட் இருக்கோ எல்லா கேஜெட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம், அது எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கான வேலை. ஓகேங்களா? ஓகே இந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது ஃபோல்டபுள், மடித்து இப்படி வச்சுக்கலாமா, வாஷிங் மிஷினும் மடித்து வச்சுக்கலாமா. ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையருமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாஷிங் யூஸ் பண்ணி நம்மளால் ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை பெரிய போர்வையோ தலைவணியோ அந்த மாதிரிலாம் உள்ளே போட்டு துவைக்க முடியாது. ஜஸ்ட் சின்ன சின்ன கிளாத்து லைக் நம்மளோட இன்னர்ஸ் கோமணங்கள் சட்டிகள் பனியன்கள் இதெல்லாம் மட்டும் போட்டு துவைக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நம்ம இதில் வந்து ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி எந்த அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளக் பாயிண்ட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாவ் என்னென்ன உழுவுது. ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு இதாங்க நம்மளோட வாஷிங் மிஷினு, நல்லா வெயிட்டாக வந்து இருக்குது. சி பார்த்தீங்களா மேட் இன் சைனா அப்படின்றது நமக்கு நல்லாவே வந்து தெரியுது, ஏன்னா கண்ட்ரோலில் வந்து பார்த்தா தெரியும். ஓகே இப்போ இந்த ஹைட்டில் இருக்க வாஷிங் மிஷினை நம்ம ஜஸ்ட்டு அப்படியே தூக்கணும்னா ஹைட்டாக வந்துடும். அப்பாடா வந்துருச்சுங்க. ஓகே குட்டியாக இருந்த நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹைட் ஆகிருச்சு. நம்ம வீட்டில் குளிக்க யூஸ் பண்ணுற நார்மல் ஒரு பக்கெட் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாஷிங் மிஷினில் சுற்றும்ல அந்த மோட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சலவை பண்ணக்கூடிய அந்த ஒரு இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் தாங்க. அது எங்கே ட்ரையர் காணுமா? அது இல்லையே ட்ரையர் இன்க்ளூட் தானே போட்டுருந்துச்சு பாக்ஸில் ஆர்டர் பண்ணும்போது. கீழே வர வழியில் உழந்துருச்சேன். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிலையே. ஆக்சுவலாக காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நான் சொன்ன ட்ரையரு. இதை காணும் சொல்லிட்டு தேடிட்டேன். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். இதை வந்து அப்படியே வளைச்சி கீழே கையில் ஒன்று ரவுண்டாக இருக்குல்ல, ஸோ அதில் அதை மாட்டி ஃபிட் பண்ணி அதை வந்து இந்த வாஷிங் மிஷினை உள்ளே வச்சு நம்ம ட்ரையராக வந்து யூஸ் பண்ணோம். பட் அது எங்களுக்கு தெரியலை. வீடியோ எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதை மட்டும் மன்னிச்சிருங்க. ஓகேங்க இதாங்க நம்மளோட ஸ்மாலஸ்ட் வாஷிங் மிஷினு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிளக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு எடுத்து நேராக நம்ம வந்து சொருகிட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வாஷிங் மிஷின்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல உள்ளே இருக்க தண்ணியை வந்து டவர் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல திறந்து விட்டோம்னா நமக்கு இந்த தண்ணி வந்து வந்துடும். அப்படியே இதை வந்து இந்த டியூப்பை சொருவி நம்ம வந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து ரெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்துச்சு. ஸோ பிளக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரின் மாடல் டைப்பு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து நம்ம ஆன் பண்ண ரியல் மிஷின் இருக்கும்ல அந்த மிஷினில் வந்து ஆன் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணோம்னா அந்த ஒரு குருன்னு சவுண்டு கேட்கும்ல அந்த மோட்டரோட சவுண்டு வந்து இதில் கேட்குது. இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் இது வந்து ஒரிஜினல் வாஷிங் மிஷின் அப்படின்றத. ஓகே இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். போட்டோன்னா டம்முன்னு வெடிக்கணும் மறுபடி 1 2 உள்ள சுத்துது இங்க பாருங்க. அவ்வளோதான் ஸ்பீடு போல. ஆமாம் இது வேற கையை வச்சனா மறைஞ்சு மறைந்து போகுது. ஓகே நம்மளோட மோட்டர் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ளே எவ்வளோ ட்ரெஸ்ஸை போட்டு வாஷ் பண்ண முடியும் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வாஷ் ஆகுது அப்படின்றத. ஓகே நம்மளோட வாஷிங் மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி 2 ஒயிட் ஷர்ட் ஒரு டீஷர்ட் ஒரு பனியன் ஒரு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாஷிங் மிஷினில் போட போகிறோம். எப்படி வாஷ் பண்ணுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வாஷருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ஃபெக்ஷல் ஈஸி வாஷ் 10 ரூபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடாப்படி கரைகளை நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதை நம்ம கொட்டிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை மோட்டரை போட்டு பார்ப்போம், ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி சுற்றுதுன்னு உள்ள. ரெடியா எங்கடா பட்டணக்கணும். ரெடி 3 2 ஓ
லுக் அட் திஸ் காய்ஸ், செம்மையாக சுற்றுதுங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் இந்த பனியனை கழட்டி கொடுத்தது போட்டோம்னா உள்ள வந்து வாஷ் ஆயிட்டு இருக்கு. வாஷ் தண்ணி மேலமா தெரிக்காம இருக்கிறது நம்ம இப்படி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம்னா அப்படிதான். ஸோ துவச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, அப்படின்னா அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் நம்ம மோகமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பக்கெட் மாதிரி தூக்கி போகிறது வச்சுருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்போது சேம் கான்செப்ட் அப்படி தாங்க. பார்த்தீங்கன்னா ஷாப்பை கொஞ்சம் ஓடுது, அப்படியே நின்றுருக்குங்க. இப்போ நின்றுச்சா மறுபடியும் ஓடுது. ஸோ கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றுது அப்படின்றனே தெரில, ஆனால் வந்து துவைக்குது, ஏதோ துவைச்சிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம் எப்படி துவைக்குது அப்படின்றத. A few moments later. Okay guys, நம்மளோட இந்த சோட்டாசிஸ் வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாக வாஷ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த ஓ வரும் முறையாக இருக்கு, முறையாக முறை நுரை. ஸோ நிறையா கொட்டிட்டோமா, நல்லா ஒயிட் அதுக்கு தான் போட்டேன். எந்த அளவுக்கு வாஷ் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி இதை அலசிட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெண்டு துவைச்சிட்டோம், அதை ஃபைனலாக உங்கள்கிட்ட காட்டுறேன். காய போட்டுருக்கோம், எந்த அளவுக்கு வாஷ் ஆயிருக்குன்னு அப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக சரி, ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டை நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுக்கிறோம். இல்லை ஃபஸ்ட்டு இது கட்டணும், அது மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சரி பவுட்ரு போட்டுக்கிட்டு கொஞ்சம் போட்டுருவோம். எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மிக்ஸு நல்லா வேற லெவலில் இருக்கு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா மிக்ஸ் ஆகும்போது வெளில வந்துடும். ஐயா இப்போ நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். போடு, இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டு தான் போட்டிருக்கேன், போட்டான்ல. ஓகே, ஒரு ரெண்டு ஷர்ட்டே ஆயிடுச்சுப்பா, எப்படி சமைக்கிதுங்கிற வாங்க. ரெடி 3-2. ஓ மை காட், திணறுதுங்க ஒரு மாதிரி. இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம அப்போ இது ஏதோ ஒரு வித்தியாசமான மோடுன்னு நினைக்கிறேன். இது ஆ இந்த மோடு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக சுத்த விடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வச்சோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த கிளாக் வைஸில் சுற்றுனுச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஆண்டி கிளாஸ் இந்த சைடு வந்து சுற்றுதாங்க வரும். இந்த சைடு சுற்றுதா, இப்போ இந்த சைடு இந்த சைடு சுற்ற மாட்டேங்குது, சிக்கி நிற்கிதாங்க வரும். ஸோ அவ்வளோதான் இதோட கெப்பாசிட்டி, நம்ம ஒன்று ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே, கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், 10 நிமிஷம் கழிச்சு. Much later. காய்ஸ் நம்மளுடைய இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டாசிஸ் மிஷினு, ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவே நின்றுது. அதுதான் வந்து மேக்ஸிமம் வாஷிங் மிஷின்லாம் நம்ம வீட்டில் கிடையாது இன்ன வரைக்கும், ஜும்க்கு ஜுக்கு ஜும்க்கு ஜுக்கு தான் துவப்பாங்க. அதனால் வாஷிங் மிஷின் எப்படி பேசிக்காக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நிற்கிது, என்னடா நின்றுச்சு, நம்ம மறுபடியும் நாங்கள் வந்து ஆன் பண்ணோம். ஓகே, இப்போ இது எப்படி வாஷ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஐஸ், நம்மளோட இந்த சோட்டா சைஸ் வாஷிங் மிஷினை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்து போனவோட பனியனு தான் எப்படி வாஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த அடுத்தது என்னுடைய ஷர்ட், இது இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு அது இப்போ ஆஃப்டர் பிஃபோர் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு இதை வாஷ் பண்ணியிருக்கு, ஏன்னா வந்து ஹேண்டில் வாஷ் பண்ணுற அளவுக்கு இது பெருசாக எனக்கு தெரில. மேபி பெரிய வாஷிங் மிஷினு நல்லா வாஷ் பண்ணுமா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமில் டெஸ்ட் பண்ண நம்மளோட பேண்ட்டு ஏதோ ஒரு காவாசி அளவுக்கு அப்படியே தான் இருக்குது மோட்ட பேண்ட்டு, பிகாஸ் இது வந்து சின்ன மிஷின் அப்படின்றதுனால இதனால் வந்து கரைகளை போக்க முடியவில்லை. அப்புறம் சட்டை ஆரஞ்சு கலரில் ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. எனிவே காய்ஸ், இந்த வாஷிங் மிஷினை வச்சு சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, குட்டியாக எப்படி துவைக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான இன்னர் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் அண்ட் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு துவைக்கக்கூடிய ஒரு சோட சைஸ்
இட்லி துணியை கூட நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோட்டை வாஷிங் மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இது சீக்கிரம் நாளைக்கு இன்னொரு கேஜுவல் உங்களுக்கு மீன் பகுதி மிஸ்டர் சன் சிடி.